ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் ஆகஸ்ட் 30th. உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. நிலவை ஆராய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை சென்ற மாதம் இஸ்ரோ அனுப்பியது. தொடர்ந்து வெற்றிகரமாக சந்திரயான் 3 விண்கலம் பயணித்து நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்த நிலையில் விண்கலத்துடன் இணைக்கப்பட்டிருந்த விக்ரம் லேண்டர் சென்ற 23rd நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கியது. இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனையை உலகமே பாராட்டும் நிலையில் பிரதமர் மோடி குறித்து இஸ்ரோ விஞ்ஞானி ரீமா கோஷ் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், பிரதமர் மோடி, எங்கள் உழைப்பை அங்கீகரித்தது மகிழ்ச்சியாக உள்ளது. பிரக்யா ரோவர் குழுவின் ஒரு அங்கமாக இருந்தேன். என்னை பொறுத்தவரை பிரக்யா என்பது ஒரு குழந்தை போலத்தான். அது நிலவில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. எங்கள் உழைப்பையும் தியாகத்தையும் பிரதமர் மோடி அங்கீகரித்து பாராட்டியது மகிழ்ச்சியாக உள்ளது. சந்திரயான் 3 வெற்றியடைந்த நிலையில் இன்னும் புதிய சவால் மிக்க திட்டங்களில் பணியாற்ற இருக்கிறோம். குறிப்பாக செவ்வாய் கிரக ஆராய்ச்சி திட்டம், ஆதித்யா L1 திட்டம் போன்ற திட்டங்கள் கூடிய விரைவில் தொடங்க உள்ளன என பிரக்யா ரோவர் திட்டக்குழுவின் விஞ்ஞானியும் ஆராய்ச்சியாளருமான ரீமா கோஷ் தெரிவித்தார்.